when we're in too deep. And you and I, we got history. Hi friends, welcome to Savithira's Beauty Care. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்பெஷலி சம்மர்க்கு யூஸ் பண்ற ஒரு மாய்ஸ்சர் கிரீம் தாங்க. இந்த மாய்ஸ்சர் கிரீம் மார்னிங் அண்ட் நைட் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணி வித்தின் ஒன் வீக்ல பெஸ்ட் ரிசல்ட் தெரியுங்க. இந்த மாய்ஸ்சர் கிரீம் எப்படி மேக் பண்றது, எப்படி யூஸ் பண்றதும், இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த கிரீமுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்ஸே பாதாம் தாங்க. 6 பாதாம் எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கணுங்க. ஸ்கின் ஒயிட்னிங்க்கு மெயின் ஹீரோவே பாதாம் தாங்க. இந்த க்ரீமு ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் சூட் ஆகும். ஸ்பெஷலி ட்ரை ஸ்கின்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இப்போது ஊற வச்ச பாதாமில் ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கணுங்க. பாதாமில் விட்டமின் இ இருக்குங்க. இது சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். எக்ஸசிவ் ட்ரைனஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கும்போது டல் அண்ட் பேச்சஸை கிளியர் பண்ணுதுங்க. இப்போது இந்த பாதாமை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. நார்மல் வாட்டரை விட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் அண்ட் ஹைட்ரேட்டாக ஸ்கின் டோன் பண்ணுதுங்க. இப்போது கிரைண்ட் பண்ணதை நல்லா ஃபில்டர் பண்ணணுங்க. அதில் இருக்க ஃபுல் எசன்ஸும் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணுங்க. பாதாம் ஸ்கின் டைட்டன் பண்ணும்போது ஆன்டி ஏஜினியாவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொடுங்க. ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்க ஆயிலை வந்து மாய்ஸ்சர் பண்ணுதுங்க. லாஸ்ட்டாக ஆல்மண்ட் ஆயில் 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கொடுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது க்ரீம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க, பாதாம் க்ரீம் ரெடி. இந்த க்ரீம் சன் ப்ரொடெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணுதுங்க. ஆல்மண்ட் க்ரீம் நம்ம ஸ்கின்னோட ஒயிட் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணுதுங்க. இந்த க்ரீமை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மார்னிங்கும் அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கள். வித்தின் 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் தெரியுங்க. இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கை கழுக்கும் மாய்ஸ்சர் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஆல்மண்ட் க்ரீம் ஸ்கின்ல உள்ள ஈரப்பதத்தை தக்க வைத்து சாஃப்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்குங்க. இது ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷான மாய்ஸ்சர் க்ரீம் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நியூ தட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.